Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கார் ரிவ்யூ, மோரேஸ் கேரேஜஸ். இது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட வண்டி தான், எம்ஜி ஆஸ்டர் ஷார்ப் சிவிடி. ஃப்ரெண்ட் டிசைன் பார்த்தீங்கனாலே தெரியும், இது ஒரு ப்ரீமியமான லுக் உள்ள கார். அப்படியே நம்ம சைடில் சுற்றி வந்தோம்னா அந்த சைட் டிசைன், அலாய் வீல்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அதே மாதிரி இந்த டெயில் லைட்ஸ் ரொம்ப ரிச் ஃபீலிங் கொடுக்குது. ப்ளஸ் இந்த பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபோக்ஸ் வேகன் போலோவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ZS பேட்ஜிங் இருக்குது, இது ஆஸ்டரோட ZS வேரியண்ட். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்காயிடுச்சு, நாங்கள் வர வழியில் மழை பெஞ்சனால அப்படி ஆயிடுச்சு. அப்படியே சுற்றி 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 வந்தோன்னா திரும்பவும் அதே சைட் டிசைன், பெருசாக எதுவும் டிஃப்ரெண்டில் அந்த சைட் மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. அப்படியே நம்ம சுற்றி ஃப்ரண்ட்டில் வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட்டுமே ஒரு ப்ரொஜெக்டர் டைப் ஹெட்லைட் தான். அண்ட் இந்த எம்ஜி லோகோ கீழே ஒரு கேமரா இருக்கும். ஸோ எங்கே போனாலும் இது நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். இப்போ நம்ம வண்டிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் இப்படி ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகாது, ஏன்னா சாவியும் எங்ககிட்ட இல்லை. ஸோ ஃபோனில் இருக்கிற ஒரு ஆப்பில் ஒரு பாஸ்வேர்டு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஓப்பன் ஆகிடும். இப்போ அப்படியே ஓப்பன் ஆகுறது நீங்கள் மிரர்ஸில் பார்க்கலாம். மிரர்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ வண்டி இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு, நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம். நாம் ஆப்லேயே காரை ஓப்பன் பண்ணிட்டோம், இப்போ அப்படியே வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இன்டீரியர் டிசைனே செம்மையாக இருக்குது கைஸ். அப்படியே உட்காந்து நம்ம அந்த என்ஜின் ஆன் பண்ணி விட்ருவோம், பட்டன் தான். ஸோ என்ஜின் ஆன் ஆகிடுச்சு, எம்ஜி லோகோவும் வந்துருச்சு. செம்மையாக இருக்குது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு. ஸ்டியரிங்குமே நல்லா ப்ரீமியமாக இருக்குது, இந்த ஜீப் காம்பஸ் மாதிரி. அப்புறம் நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, சோர்ஸு, காலு, வால்யூம் கண்ட்ரோல். அப்புறம் இந்த சைட் பார்த்தோன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ், அப்புறம் ரோட் சைடு அசிஸ்டன்ஸ், அப்புறம் ஹெலோ ஆஸ்டர், இந்த பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த டிஸ்பிளே வேறு இருக்குது, செம்மையாக இருக்குது. அப்படியே ஸ்டீரிங்கில் இருக்கிற கண்ட்ரோல்ஸை சேஞ்ச் பண்ணால் நமக்கு தெரியும், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், பேட்டரி சார்ஜ், அதே மாதிரி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது, மைலேஜ், அக்யூமுலேட்டட் டிஸ்டன்ஸ் எல்லாமே இங்கே காமிச்சிருவோம் நமக்கு. ஸோ நல்லா நல்லா ஹேண்டியாக இருக்குது எல்லாமே, ஸ்டீரிங்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க கைஸ், நம்ம அப்படியே வண்டியை ஓட்டி பார்க்கலாம். அவுட்டர் ரிங் ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ எடுத்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் நான் ஓட்டியிருப்பேன். எனக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெஸ்ட். அண்ட் சிவிடின்றதுனால இந்த கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சிவிடி தான். ஸோ சிவிடின்றப்போ கொஞ்சம் ஒரு லேக் இருக்குது, ஆனால் அது எனக்கு பெரிய அளவுக்கு எனக்கு நோட்டீஸ் ஆகலை. ஏன்னா இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து நமக்கு அந்த கியர் இண்டிகேட்டர்லாம் தெரியாது. ஸோ அது தெரியாததுனால நமக்கு எந்த கியரில் போகுது அது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் நல்லாயிருக்கு, ஓட்டுறதுக்கு ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக. ஆனால் கொஞ்சம் வண்டி ஒரு மாதிரி பவுன்சியாக தான் போகுதுல்ல? ஆமாம், கொஞ்சம் பவுன்சியாக தான் போகுது. ஏன்னா வண்டியோட ஹைட் இருக்குது, ப்ளஸ் வண்டி ரொம்பவே வெயிட்டு, அதனால கொஞ்சம் பவுன்சியாக போகுது. ஸ்டியரிங்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸ்டியரிங் எனக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் பிடிக்கும். நம்ம இப்போ இந்த டிஸ்பிளேல வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை மாற்றிக்கலாம். ஓகே, 3 மோட்ஸ் இருக்குது, டைனமிக், நார்மல், அர்பன். நான் அர்பனில் வச்சுருக்கேன் சிட்டி டிரைவிங்காக. டைனமிக் மாற்றலாம். டைனமிக் போட்ட உடனே அந்த வித்தியாசம் தெரியுது, கொஞ்சம் ஹார்டாகுது வண்டி. இந்த ஸ்டியரிங்கே ரொம்ப ஹார்டாகுது. வண்டி கொஞ்சம் பவுன்சியாக இருக்கிறனால லைட்டாக ஒரு பாடி ரோல் இருக்கும், ஆனால் நமக்கு அது பெருசாக நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை. ரொம்ப கண்டெயின்டாக தான் இருக்குது பாடி ரோல். கைஸ் நம்ம இப்போ டிராஃபிக்கில் ஓட்டி பார்க்குறோம். ஸோ வண்டி கொஞ்சம் பெரிய சைஸுன்றனால எப்படி இருக்கும்னு பார்த்தேன். ஸோ சிட்டியில் ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப பெருசாலாம் நமக்கு தெரியல, ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் இந்த வண்டியை. கைஸ் நம்ம ஆக்சுவலாக ஒரு ஹைவேயில் ஓட்டுறப்போ பாடி ரோல் எனக்கு பெருசாக தெரில, ஆனால் இந்த மாதிரி ஒரு ரோட்டில் வர்றப்போ எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. லைட்டாக பாடி ரோல் தெரியுது, ஆனால் கான்ஃபிடென்ட்டாகவே ஓட்டலாம். ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ தான் இவன் சொல்கிறான். என்னன்னா வண்டியில் வந்து நான் கேமரா ப்ளஸ் டெக் ஃபீச்சர்ஸ் இருக்கிறனால எங்கேயோ ஸ்பீட் கேமராஸ் இருக்குன்னா அதுவே டிடெக்ட் பண்ணி சொல்லுவான். அது எவ்வளோ ஒரு ஆனந்தமான நியூஸ் தெரியுமா? ஏன்னா நான்லாம் அடிக்கடி ஸ்பீடுக்கு ஃபைன் கட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வண்டி இருந்துச்சுன்னா நமக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி எங்கேயாவது டேர்ன் வருதுன்னா லெஃப்ட் டேர்ன் அஹெட், அப்புறம் டோல் வரப்போகுது நான் சொல்லுவான், மெயினாக ஸ்பீட் கேமரா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சூப்பரான ஃபீச்சர்ஸ். இந்த கார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டெக் ஓரியன்டாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஃபர்தர் வண்டியை பற்றி நம்ம இன்னும் கேட்கல ஓனர்கிட்ட. ஸோ மச்சான், இந்த வண்டி நீ வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது? வாங்கி 3-4 மந்த்ஸ் ஆகும் போது. 4 மந்த்ஸ் ஆகும். ஸோ
ஒரு ரெண்டு சர்வீஸ் விட்டுருப்பேன். ஆ ரெண்டு சர்வீஸ் ரெண்டு சர்வீஸ் சர்வீஸ் காஸ்ட் எப்படின்னு கேட்போம். சர்வீஸ் காஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக தான் வருது ஆக்சுவலாக 1500 பர் சர்வீஸ் வந்து நான் ஜீரோ பேமெண்ட் தான் எதுவுமே பே பண்ணல. செகண்ட் சர்வீஸில் ஆக்சுவலாக வந்து ஜீரோ பேமெண்ட் தான், ஆனால் வந்து இந்த ஏசி டக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு மட்டும் நான் பே பண்ணேன். ஓகே ஸோ அவ்வளோதான், அது ஒரு அரௌண்ட் 1200 அந்த மாதிரி தான் ஆச்சு. தேர்ட் சர்வீஸ்க்கும் அவ்வளோதான் ஆகும்னு ஆப்பில் போட்டுருக்கு. ஆப்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம், நீங்கள் விட போகிற சர்வீஸ்க்கு ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்றது வந்து ஆப்லேயே நம்ம செக் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே ஸோ அதில் காட்டுறபடி பார்த்தா அதில் அந்த 1200 அந்த ரேஞ்சு தான் காட்டுது. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆவரேஜாக இருக்கும். இது நெக்ஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் டாபிக், அதாவது வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி. இதோட மைலேஜ் எப்படி? இது வந்து ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்கு. ஓகே சிட்டியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 9.5 to 10 அந்த மாதிரி ரொம்ப நார்மலாக ஓட்டினா, இந்த ரஷ் இல்லாமல் சடன் ஓவர்டேக்ஸ் பண்ணாமல் அப்படிலாம் நார்மலாக ஓட்டினீங்கன்னா ஒரு 9.5 to 10 வரும் சிட்டி உள்ள. ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 15 to 16 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நார்மலாக ஒரு ஒரு 100 க்ரூஸ் பண்ணீங்கன்னா. ஆனால் நீ வாங்குறப்போ கிளைம்டு மைலேஜ் வரும் சிட்டியில்? சிட்டியில் வந்து 12.5 to 13 சொன்னாங்க அவங்க. ஆனால் 12.5 வாய்ப்பே இல்லை எனக்கு, சுத்தமாக எப்படி ஓட்டினாலும் வரல எனக்கு சிட்டி உள்ள. ரியல் லைஃப் ரிவ்யூ தான். ஆ ரொம்ப சிட்டி யூஸ் பண்ணுவீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா நீங்கள் வந்து வண்டி வாங்குறதே பெட்ரோல் ஊற்றுறதுக்கு மாதிரி ஆகிடும். ஆனால் லாங்கில் போகிறீங்கன்னா சூப்பர். அப்புறம் இதில் டிரைவிங் ஸ்கோர்லாம் இருக்கா சார்? ஆ டிரைவிங் ஸ்கோர்லாம் இருக்கு. டிரைவிங் ஸ்கோர்லாம் வந்து ஆக்சுவலாக ஆப்பில் காட்டும். ஓகே வந்து சடன் ஆக்சலரேஷன் கொடுத்துருக்குமா, ஹார்ஷ் பிரேக்கிங் யூஸ் பண்ணியிருக்குமா, சடன் டேர்ன்ஸ் எடுத்துருக்குமா, இதெல்லாம் வச்சு அதை நம்ம கால்குலேட் பண்ணி ஸ்கோர் கொடுக்கும் நமக்கு. ஆனால் அது ஆப்பில் தான் காட்டும். ஓகே ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம டேட்டா எல்லாமே அந்த ஆப் எடுத்துரும், எடுத்துகிட்டு அதை அனலைஸ் பண்ணி நமக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்கும். ஸோ நம்ம எப்படி வந்து வண்டி ஓட்டுருவோம், எப்படி அந்த ஆப்லேருந்து ஆக்சுவலாக நிறைய பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டிரைவர் வச்சு இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டில் இருக்கும்போதே நீங்கள் எங்கே போகணுமோ அந்த டெஸ்டினேஷன் ஆப்பில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்பில் அந்த அந்த டெஸ்டினேஷனை நீங்கள் மார்க் பண்ணதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்க உங்களுடைய காரில் இருக்க மேப்புக்கு அது வந்துடும். ஸோ டிரைவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டெஸ்டினேஷனை பார்த்து ஓட்டிக்கலாம் வண்டி. ஸோ நீங்கள் வண்டியிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே வண்டியை வந்து ஆன் பண்ணி ஏசி போட்டு வச்சிடலாம். ஸோ வண்டியை வந்துட்டு நம்ம சர்வீஸ்க்கு கொடுக்குறோன்னா பிக்கப் ட்ராப் ஃப்ரீன்னு சொன்னால், ஸோ அது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க போகிறப்போ எப்படி ஓட்டுறாங்கன்றதையும் ஆப்பில் பார்த்துக்கலாம். ஸ்பீடாக போனால் மெசேஜ் வருமா? ஸோ நம்ம வண்டி செக்யூராக தான் இருக்கும்ல? ஆமாம், எப்பயுமே செக்யூர்டாக தான் இருக்கும். நம்ம வேலட் பார்க்கிங் அந்த மாதிரி எங்கேயா விடுறோம் அப்படின்னா கூட நம்ம காலை சுற்றி ஜியோ ஃபென்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஆப்லேயே. ஆமாம் ஸோ அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி செக்யூர்டான வெஹிக்கிள் தான் ஆக்சுவலாக. இப்போ இந்த கட்டியிருக்க இந்த வாட்சில் கூட அந்த ஆப் சப்போர்ட் பண்ணும், அந்த ஐ ஸ்மார்ட்ன்ற ஆப். ஸோ என் வாட்சை வச்சு கூட நான் இந்த வெஹிக்கிள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஸ்டார்ட் பண்ண முடியும். கீ இல்லாமே இந்த வாட்சை வச்சு என்னால் லைக் டிஜிட்டல் கீயை டவுன்லோட் பண்ணி அது மூலயமா என்னால் வண்டி எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு காம்பேட்டபிலிட்டியும் இப்போ ஈஸியாக இருக்குது எல்லா டிவைஸ்க்குமே. ஓகே இந்த வண்டியில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது என்னென்னா, விண்டோலே அந்த சைட் மிரர்லேயே வந்துட்டு ஒரு சென்சார் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளை யாராவது ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னா அந்த லைட் பிளிங்க் ஆகும். ஏன்னா அந்த ஒரு பைக்காரங்க வந்து நம்மளை ஓவர்டேக் பண்ண பார்க்குறாங்க. ஸோ இந்த லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு பாருங்களேன், அவங்க போயிட்டாங்க, அந்த லைட் அப்படியே போயிடுச்சு. ஸோ இது ரொம்பவே நமக்கு ஒரு சேஃப்டி ஃபீச்சர் தான். டு யூ வாண்ட் டு கமெண்ட் ஆன் தட் கியர் பாக்ஸ்? கியர்பாக்ஸ் சிவிடி பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தெரிஞ்சுதான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து அந்த பில்ட் மெக்கானிசம்னால் தான் ஒர்க் ஆகுது சிவிடி பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த லைக் அந்த ஆக்சலரேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு லீனியராக தான் இருக்கும். நீங்கள் லைக் த்ராட்டில் எவ்வளோ தான் கொடுத்தாலுமே நீங்கள் கொடுக்குற அளவுக்கு அது போகாது, அதோட டைம் எடுத்து தான் அது லைக் போகும். மச்சான் வண்டியோட ஜென்ரல் ஒப்பீனியன் உனக்கு எப்படி? ஸோ ஓட்டுறதுக்கு பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பற்றி நம்ம இப்போது டிரைவிங் என்தூசியாஸ்டிக் ஏற்ற மாதிரி வண்டியில் பவர் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக இதில் இருக்காது. ஓகே மேபி இதுலேயே இன்னொரு வேரியன்ட் இருக்குது 1.3 liter நினைக்கிறேன், அது டர்போ வேரியன்ட்டு. ஓகே ஸோ அதுக்கு அவங்க போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இது வந்து கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ்க்கான வெஹிக்கிள் கிடையாது. வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்கா? வயர்லெஸ் சார்ஜிங் இதெல்லாம் கிடையாது. ஆமாம் வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. இது ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன? இது எனக்கு அரௌண்ட் 18.5 சம்திங். எனக்கு இந்த வெஹிக்கிள் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன் இந்த வெஹிக்கிள் எடுத்ததுல. ஓகே நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி எடுத்தனோ அதை இந்த வெஹிக்கிள் ஃபுல்ஃபில் பண்ணுது எனக்கு. ஓகே ஸோ எனக்கு பெருசாக தெரிஞ்சது என்னன்னா, நான் டீசல் வெஹிக்கிள் அந்த பெட்ரோல் வெஹிக்கிள் வந்தது அந்த மைலேஜ் ஃபேக்டர் மட்டும்தான் எனக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் அது பழகிடுச்சு. ஹலோ அஸ்டர், I am listening. Open the driver's side window.
மேஜிக் பார்த்தீங்களா கைஸ், மேஜிக் மேஜிக் இன்னொன்று சொல்ல போகிறேன். ஹலோ ஆஸ்டர், க்ளோஸ் த டிரைவர் சைட் விண்டோ. வாவ், சரியான ஃபீச்சரில் இது. ஹலோ ஆஸ்டர், ப்ளீஸ் ஓப்பன் த சன்ரூஃப். ஓகே, இந்த ஃபீச்சர் ஆனால் சீரியஸ்லி வேற லெவல். ஹலோ ஆஸ்டர், ப்ளீஸ் க்ளோஸ் த சன்ரூஃப். இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்க் பண்ண போகிறோம். ஸோ இப்படி பார்க் பண்ணுறப்போ லெஃப்டில் எவ்வளோ கேப் இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த பட்டன் 360 ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம வண்டியோட ஓவரால் இது தெரிஞ்சிடும். இதில் வந்து எந்த சைடு நமக்கு பார்க்கணுமோ அந்த சைடு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஸோ அந்த சைடோட கேமரா மட்டும் ஒர்க் ஆகும். எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ நான் இந்த சைடு ஸ்டீரிங்கை திருப்பினா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நான் இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வரலாம் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி இல்லை, பின்னாடி பார்க்கணுன்னா பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம், ரைட்டில் பார்க்கணுன்னா ரைட்டில் பார்த்துக்கலாம், ஃப்ரண்ட்டில் பார்க்கணுன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த சைடு வேணுமோ நம்ம அந்த சைடு பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹில் டிசன்ட் கண்ட்ரோலு, இந்த ட்ராக்ஷனு, இது 360 degree கேமரா அது. அதுக்கப்புறம் இது வந்து மொபைல் ஹோல்டர், மொபைல்ஸ் இங்கே வச்சுக்கலாம். இது வந்து ஆப்பிள் கார்ப்ளே ஒரு ஆண்ட்ராய்டு ஆட்டோ சப்போர்ட்டடு. இது நார்மல் யூஎஸ்பி. ஓகே, அண்ட் இது வந்து 12 volt சார்ஜிங் சாக்கெட்டு. இது வந்து பார்க்கிங் உள்ளது. ஸோ இப்போ பார்க்கிங்கில் வச்சுருக்கோம், கீழேனா கீழே பண்ணோம். இது வந்து அது வந்து ஆட்டோ ஹோல்டு. ஹே காய்ஸ், இந்த டெக்கி காரை நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ணோம். ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப கூலாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே சப்போர்ட் பண்ணுங்கள். See you in the next video guys. Thank you, bye, keep supporting.